ஒமிக்ரான் கொரோனா தொற்று காரணமாக இந்தியா வரும் சர்வதேச பயணிகளுக்கான வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதாரத்துறை மாற்றியமைத்துள்ளது. இது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தென்னாப்பிரிக்கா உட்பட சில நாடுகளில் ஒமிக்ரான் என்ற உருமாறிய கொரோனா வகை கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து சர்வதேச பயணிகளுக்கு பல நாடுகளும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. மத்திய சுகாதார அமைச்சகம் சர்வதேச பயணிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்தியா வரும் வெளிநாட்டு பயணிகள் 14 நாட்கள் பயண விவரங்களை தெரிவிக்க வேண்டும். தொற்று பாதிப்பில்லை என்ற ஆர்டிபிசிஆர் பரிசோதனை அறிக்கையை பயணத்திற்கு முன்பாக ஏர் சுவிதா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த சோதனை பயணத்திற்கு முன் 72 மணி நேரத்திற்குள் செய்திருக்க வேண்டும். அபாய பட்டியலில் உள்ள நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் இந்தியா வந்த பின் கொரோனா பரிசோதனைக்காக காத்திருக்க வேண்டும். கொரோனா பாதிப்பு இல்லை என்றால் ஒரு வார காலத்திற்குள் வீட்டு தனிமையில் இருக்க வேண்டும். 8வது நாள் மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும். பின்னர் அடுத்த ஒரு வாரத்திற்கு உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளிலிருந்து பயணிகள் விமான நிலையத்தை விட்டு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் 2 வார காலத்திற்கு உடல்நிலையை சுயமாக கண்காணிக்க வேண்டும்.